வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள்: ஆண் பிள்ளைகள் அதிகமில்லை. இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் என்பர் பொற்புளி உதிப்ப எதிர்ப்பவர் பார்க்க அல்லால் அன்புடன் ரவி தோன்ற அற்ப புத்திரர்கள் என்றோதும் மென்புற சிங்கம் தோன்ற வெய்யோன் லாபம் மேவ இன்பமாம் மைந்தர் அற்பம் என்றனர் கணிதர் தாமே. சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள். இதன் பொருள் லக்கினம் சிம்மமாக அமைந்து பாவர்கள் பார்வையிட்டிருந்தால் அல்லது லக்கினத்தில் சூரியன் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு ஆண் பிள்ளைகள் குறைவு. சிம்மம் லக்னமாகி லக்னாதிபதியான சூரியன் 11 வீட்டில் நின்றிருந்தாலும் ஆண் குழந்தைகள் குறைவே. இவ்வாறு ஜோதிட வல்லுநர்கள் சொல்லியிருக்கின்றனர். இது பார்த்திங்கன்னா சொன்னது வந்து செய்யுளுடைய பொருள். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு வகை ஆய்வுக்கு எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா நடைமுறையில் அடியேன் பார்த்த வரைக்கும் இப்படி வரல. பொதுவாக பார்த்திங்கன்னா ஆண்கள் அப்படின்னாக்கா 5 புத்திரஸ்தானத்தை பார்க்க சொல்கிறாங்க. 5 நிற்கிறவர் ஒரு சில விஷயத்தை எடுத்துக்கிறார், 5 குடையவர் ஒரு சில விஷயத்தை எடுத்துக்கிறார். பொதுவாக புத்திர காரகன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சில அந்த கிரகமும் அந்த தன்மையை எடுத்துக்குது. மேலும் கர்மஸ்தானம் வலுத்திருந்தால் குழந்தைகள் கிடைக்குது. இந்த 4 ஆய்வும் நாம் எடுத்துக்கிறோம். இந்த 4 இது வரல. பெண்களாக இருந்தால் 5 எடுத்துக்கிறோம், 9 எடுத்துக்கிறோம். மேலும் பார்த்திங்கனாக்கா புத்திர ஸ்தானத்தில் நிற்கிறவரையும் எடுத்துக்கிறோம், புத்திர காரகனையும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 5 எடுத்துக்கிட்டு தான் ஒரு முடிவு சொல்கிறோம். கிட்டத்தட்ட இது சரியாக வருது. ஆனால் இங்கே வந்து வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. ஆக அவங்க வந்து ஏதோ குழப்பணும்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. அப்படின்னா கூட பொதுவாக பல விஷயங்கள் இன்றைக்கி ஜோதிடம்ங்கிறது பிரதான உண்மை. ஜோதிடத்துக்குள்ளே சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி அங்கங்கே ஏதோ ஒரு மைனஸை நோக்குது. இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த மைனஸுங்கிறது ஜோதிடத்தை உருவாக்கிய சித்தர்கள் ரிஷிகள் இன்றைக்கி இருந்திருந்தால் இதுக்கு தக்க விளக்கம் கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவங்க இல்லைங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பின்னடைவு. பல சொல்லலாம், 200 ஒரு தடவை ஒரே மாதிரியான ஜாதகம், 60 ஒரு தடவையே வருது, உறுதிப்படுத்தப்படுவது 180 இருக்கு. இப்போ 200 முன்புன்னா இப்போ இருக்கிற ஜாதகம் அப்போ இருந்து தானே இருக்கும். அப்போ ஒரே குடும்பத்தில் 10 கூட பெருசு, 10 கூட பெருசுன்னு சொல்ல முடியாது, சாதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி ஜாதகம் இதுக்கு 10 பெற்றெடுத்து கொள்ளும் வாய்ப்பு இல்லை. அன்றைக்கெல்லாம் ஒரே குழந்தையோடு நிறுத்திக்கிட்டால் சொல்லுவாங்க, என்னடா ஒத்தையாக நிறுத்திட்டேன் அப்படின்ட்டு அதுக்கு எதிர்த்தோ கூட சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒத்தையை நோக்கி தான் பெரும்பாலும் போகுது, மேர்னா 2, அதுக்கு மேலன்னா ரேர் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. அப்போ அதே ஜாதகம் இப்போ இருக்குது, ஆனால் அந்த மாதிரி இல்லை. அப்போ ஏதோ ஒன்று அப்படியே மாறி 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 வருது அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, இருப்பினும் கூட குழந்தைகள் அப்படிங்கிறத தன்மையை நம்ம பொதுவாக பேசுகிறோம் அப்படின்னா காலம் கடந்து திருமணம் செய்யாதீர்கள் பெற்ற குழந்தைகளை பாதிக்கிறது. பல காரணம், அவங்க திருமணத்தை பார்க்கவே உங்களுக்கு வயசு இல்லாமல் போகலாம், அல்லது பேரன் பேத்திகளை நீங்கள் பார்க்கவே முடியாத கூட போகலாம். இது ஒரு பக்கம். கல்யாணம் ஆயிட்டால் எதற்காகனாலும் சரி குழந்தை பேரை தள்ளி போடாதீங்க.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும்னா அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரும். ஏன் பிறந்த குழந்தையால் வரக்கூடாதுன்னு ஏதாச்சும் உண்டா? அப்போ என்னென்னா அதுவும் நீங்கள் பாருங்கள். அடுத்து கரு களைப்பு அப்படிங்கிறவங்க செய்யாதீங்க. தற்சமயம் நான் திரைப்படம் பார்க்குறதில்ல, இருப்பினும் வீட்டில் மனைவி பார்த்துட்ருக்கா அல்லது பையன் பார்த்துட்ருக்கான் அப்படின்னா, சரி மருமக பார்த்துட்ருக்காங்கன்னா நான் மாற்றுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒரு திரைப்படம் ஒரு டாக்டர் கொலை செய்கிறார், எப்படி சொல்கிறா செய்கிறார், கரு களைப்புக்கு அவர்கிட்ட நிறைய பெண்கள் வராங்க, அவங்கள தான் ஏதோ ஒன்று பண்ணி கொலை செய்கிறார். இது எங்கள் பையன்கிட்ட நான் கேட்கும்போது அவன், நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்குவோம், அப்பா சிட்டிஸ்லலாம் இந்த மாதிரி ஏகப்பட்டது நடக்குதுப்பா அப்படின்றான். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டால், ஆமாப்பா அப்படின்றான். இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இது எவ்வளோ பெரிய குற்றம் இல்லையா? இப்போ இந்த கரு களைச்சிட்டா அந்த படத்துலேயே வர்றது என்னென்னா, அவள் வந்து வேற ஒன்றொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறான், இவன் வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற மாதிரிலாம் வருது. என்ன இது? அதில் வேற டைலாக், இது எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்னை கொன்னே விடுவாங்கன்ட்டு வேற. இது என்ன, இது என்ன கலாச்சாரத்தை, கலாச்சாரங்கிறது என்ன? மனிதர்களை காத்தது மட்டும் அல்ல, மனிதர்களை வாழ வைத்ததும் அது. அப்போ என்னென்னா, இதற்கு முரண்பாடான ஒன்று தானே நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ அந்த முரண்பாடு மாதிரி ஒன்று செஞ்சாக்க எதிர்காலத்தில் இவங்க பலனற்று பயனற்று திக்கற்று தெரியாமல் அப்படியே தவிக்கிற வாழ்க்கையை கடவுள் கொடுத்துட மாட்டாரா? இதெல்லாம் தவறு அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாதா? ஏன்னா எல்லாம் படித்தவங்க தான், எல்லாம் படித்தவங்க தான். அப்போ என்ன, இது ஒரு பக்கம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவன் இன்னொன்று சொல்கிறான், சென்னையில் இந்த மாதிரி பார்க்கு. ஏன் சேலத்திலேயே ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா என்ன அந்த பெண்கள் நடவடிக்கை, என்ன அந்த ஆண்கள் நடவடிக்கை, ஒரு சில முக்கிய நண்பர்களே இந்தந்த மாதிரிலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி நேரத்துக்கு மேலே நடக்குதுன்றாங்க. இதெல்லாம் என்ன ஒரு சீரழிவு இல்லையா? அப்போ என்னென்னா, முன்னோர்கள் எதை நம்மளுக்கு போதித்தாங்களோ அதன்படி பயணிப்பது நல்லது. நம்மளை நாம் காத்துக்கொள்ளலாம், நம்ம எதிர்காலத்தின் நல்வாழ்வு அங்கே கிடைக்கும். அதே போல் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது எதுவும் தள்ளி போடாமல் பார்த்துக்கிறது ஒரு நல்லது. மேலும் ஒரு சில கட்டுப்பாடுகளோடு பயணித்தால் இந்த மாதிரி சொல்லப்படுற மோசங்களை விளையாமல் பார்த்துக்கலாம். மீறி இந்த மாதிரி தான் சோதனை இருக்குது, எங்களுக்கு கிரகச்சாரங்கள் இப்படி இருக்குன்னா இதற்கு சரி பண்ணி கொடுக்கறது அப்படின்னா திருச்செந்தூர் முருகனால் தான் முடியும். அவர்கிட்டயே நீங்கள் போனீங்கன்னா கூட நீங்கள் அழுது கூட கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். உங்களை பார்த்தோன்னே அவர் ஸ்கேன் பண்ணிவிட்டு வரலையா, நீ இப்படிலாம் பண்ணியிருக்க, எதுக்கு உனக்கு தண்டனை வேணுமா வேணாமான்னு அவர் கேட்பார் இல்லையா? அப்போ என்னென்னா, அதையும் தாண்டி நாயம் உள்ளவர்கள் அவர்கிட்ட கேட்குறத கொடுத்துருவார். நாயமே இல்லை அப்படின்னா எந்த கடவுளை போய் கும்பிட்டாலும் நல்லதை பார்க்க முடியாது. இருப்பினும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எட்டு இஜெட் கருத்தரிக்கணுன்னாலும் அவர் தான், பிறந்த குழந்தைகள் நல்வாழ்வுக்குனாலும் அவர் தான், குழந்தைகள் சம்பந்தப்பட்டதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவர் தான் செஞ்சு கொடுக்க முடியும். அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சு பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன் பேசியதால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.